நாட்டின் முதலாவது தேசிய விண்வெளி தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. நிலவின் தென்துருவத்தில் தரையிறங்க சந்திரயான் 3 விண்கலம் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்ட விக்ரம் லேண்டர் கடந்த ஆண்டு இதே நாளில் வெற்றிகரமாக நிலவில் தரையிறங்கியது. விக்ரம் லேண்டரில் இருந்து வெளிவந்த பிரக்யான் ரோவர் நிலவில் தரையிறங்கி ஆய்வுகளை மேற்கொண்டது. இந்த வெற்றியின் மூலம் நிலவில் விண்கலத்தை வெற்றிகரமாக தரையிறக்கிய உலகின் 4வது நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றது. மேலும் நிலவின் தென்துருவத்தில் தரையிறங்கிய உலகின் முதல் நாடு என்ற பெருமையையும் இந்தியா அடைந்தது. விக்ரம் லேண்டர் தரையிறங்கிய இடம் சிவசக்தி முனை என்று பெயரிடப்பட்டு சந்திரயான் 3 திட்டத்தின் வெற்றி நாளான ஆகஸ்ட் 23 தேசிய விண்வெளி தினமாக கொண்டாடப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அனுசந்தான பரம்பரா கே ஆரியபட்ட, பிரம்மகுப்த, வராமிஹிர் ஔர் பாஸ்கராச்சாரிய ஜெய்சே ரிஷி மனிஷி ஹுயே தே. ஸ்பேஸ் சயின்ஸ் சிர்ஃப் ராக்கெட் சயின்ஸ் நஹீ ஹை, பல்கி யே சப்ஸே படி சோஷியல் சயின்ஸ் பீ ஹை. ஸ்பேஸ் டெக்னாலஜி சே சொசைட்டி கோ சப்ஸே அதிக லாப் ஹோதா ஹை. ஆஜ் ஹமாரி டெய்லி லைஃப் மே ஜோ பி டெக்னாலஜி யூஸ் ஹோத்தி உஸ்மே ஸ்பேஸ் டெக்னாலஜி கா பஹுத் படா ரோல் ஹை. கி ஆனே வாலே 10 வர்ஷோ மே பாரத் கி ஸ்பேஸ் இகனோமி 5 குணா படகர் 44 பில்லியன் டாலர் தக் பஹுஞ்ச் ஜாயேகி. ஸ்பேஸ் கே க்ஷேத்ர மே பாரத் ஏக் பஹுத் படா குளோபல் கமர்ஷியல் ஹப் பன்னே ஜா ரஹா. ஆனே வாலே குச் வர்ஷோ மே ஹம் சந்திரமா பர் ஏக் பார் ஃபிர் ஜாயேங்கே. இஸ்கே பாத் சுக்ர பி இஸ்ரோ கே லக்ஷ்யோ மே சே ஏக் ஹை. 2035 தக் அந்தரிக்ஷ் மே பாரத் கா அப்னா ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஹோகா. இசி அம்ருத் கால் மே பாரத் கா ஆஸ்ட்ரோநாட் பாரத் கே அப்னே ராக்கெட் சே சந்திரமா பர் பி உத்தர் கர் திகாயேகா. சந்திரயான் 3 திட்டத்தின் வெற்றி நாளான இன்று நாடு தழுவிய அளவில் தேசிய விண்வெளி தினம் கொண்டாடப்படுகிறது. தலைநகர் புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விண்வெளி தின கொண்டாட்டத்தை தொடங்கி வைத்தார். மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங், இஸ்ரோ தலைவர் சோம்நாத் உள்ளிட்டோர் விழாவில் பங்கேற்றனர். நிலவை தொடும்போது உயிர்களை தொடுதல் மற்றும் இந்தியாவின் விண்வெளி வரலாறு என்ற கருப்பொருளுடன் இந்த ஆண்டு தேசிய விண்வெளி தினம் கொண்டாடப்படுகிறது. இதனிடையே தேசிய விண்வெளி தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் நாடு அடைந்துள்ள சாதனைகளை நினைவு கூறும் தருணம் இது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் மேலும் பல சாதனைகளை படைக்க முழு ஒத்துழைப்பு அளிக்கப்படும் என்றும், நமது விஞ்ஞானிகளின் சாதனைகள் குறித்து பெருமைப்படும் தினம் இன்று என்றும் பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். இதேபோல் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், நாட்டின் முதலாவது விண்வெளி தினத்தில் இந்தியாவின் சாதனைகளை கொண்டாடுவோம் என்று கூறியுள்ளார். சந்திரயான் 3 ககன்யான் திட்டங்களின் வெற்றிகள் மூலம் நமது விண்வெளி பயண சாதனைகள் தொடரும் என்றும் நமது ஒற்றுமை வலுப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரோ விஞ்ஞானிகளின் புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் திட்டங்கள் மூலம் எல்லைகள் தகர்க்கப்பட்டு சாதனைகள் நிகழ்த்தப்பட்டு வருவதாகவும், நட்சத்திரங்களை நோக்கிய நமது பயணம் தொடரட்டும் என்றும் அமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான நல்லுறவு இயற்கையானது மட்டுமல்லாது மிகவும் பழமையானது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். 4 அரசுமுறை பயணமாக அமைச்சர் ராஜ்நாத் சிங் அமெரிக்கா சென்றுள்ளார். அமெரிக்க ராணுவ அமைச்சர் லாயிட் ஆஸ்டின் விடுத்த அழைப்பை ஏற்று ராஜ்நாத் சிங் இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளார். நேற்றிரவு வாஷிங்டன் சென்றடைந்த அமைச்சர் ராஜ்நாத் சிங் அங்கு இந்திய சமூகத்தினர் மத்தியில் உரையாற்றினார். கடந்த 10 கால பாஜக ஆட்சியில் இந்தியா பல்வேறு துறைகளில் வளர்ச்சியடைந்துள்ளது என்றும்,
இதனால் உலகளாவிய அளவில் இந்தியா மீதான நம்பிக்கை அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார். முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு உலகளாவிய பிரச்சினைகளில் இந்தியா தெரிவிக்கும் கருத்துக்கு உலக நாடுகள் முக்கியத்துவம் அளிக்கின்றன என்றும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். 2027 ஆண்டுக்குள் உலகின் மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று கூறிய அவர், இந்தியாவின் வளர்ச்சி குறித்து அமெரிக்க தூதர் குறிப்பிட்ட கருத்துக்களையும் சுட்டிக்காட்டினார். இந்தியா அமெரிக்கா இடையேயான நல்லுறவு விதிக்கப்பட்டது என்றும் இந்த நல்லுறவு மேலும் வலுப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்தியா அமெரிக்கா இடையேயான ஒற்றுமையே உலகில் அமைதியையும் வளத்தையும் நிலைத்தன்மையையும் ஏற்படுத்தும் என்றும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் அப்போது குறிப்பிட்டார். அமெரிக்காவில் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் லாயிட் ஆஸ்டின், அந்நாட்டு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சுலிவன் ஆகியோரை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சந்தித்து பேசுகிறார். இதனிடையே இந்தியா அமெரிக்கா இடையே விநியோக சங்கிலி மேலாண்மை மற்றும் நல்லுறவு அதிகாரிகள் நியமனம் தொடர்பாக இரண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. இதில் இருதரப்பு பாதுகாப்பு அதிகாரிகள் கையொப்பமிட்டு பரஸ்பரம் பரிமாறிக்கொண்டார்கள். நவீன தொழில்நுட்பம் ஊடகங்கள் மற்றும் பொழுதுபோக்கு உலகத்தை வெகுவாக மாற்றியுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியிருக்கிறார். புதுதில்லியில் நடைபெற்ற சர்வதேச ஒளி பொழுதுபோக்கு உச்சி மாநாட்டில் அவர் நேற்று கலந்து கொண்டு பேசினார். தற்போது தொழில்நுட்பம் வெகுவாக மாறிவிட்டது என்றும் இந்த தொழில்நுட்பம் உலகத்தை மாற்றியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த மாற்றம் ஊடகத்துறையை மிகவும் துரிதப்படுத்தியிருப்பதாகவும் இதன் மூலம் புதிய பொருளாதாரத்தை உருவாக்க வழி ஏற்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். படைப்பாளிகளின் பொருளாதாரத்தை பிரதமர் நரேந்திர மோடி அங்கீகரித்து தேசிய படைப்பாளிகளுக்கான விருதுகளை வழங்கியிருப்பதாகவும் அஸ்வினி வைஷ்ணவ் பெருமிதம் தெரிவித்தார். இந்த துறையில் உள்ள 25 சவால்களை எதிர்கொண்டு முறியடிப்பதன் மூலம் வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றும் அமைச்சர் கூறினார். एक वर्ल्ड क्लास यूनिवर्सिटी बने क्रिएटर्स के मीडिया एंटरटेनमेंट के लिए और एक वर्ल्ड क्लास इंफ्रास्ट्रक्चर बन पाए देश में कई जगह बने एक मेजर बड़ा सोर्स हो और उससे जुड़े हुए कई अलग अलग जगह हो देश में वैसा थिंकिंग अभी डेवलप हो रहा है. மத்திய விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு இந்தியாவில் கடல் விமானம் இயக்குவதற்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டார். புதுதில்லியில் உள்ள விமான போக்குவரத்து அகாடமியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இதனை வெளியிட்டு பேசிய அவர், கடல் விமான போக்குவரத்து மூலம் நாட்டின் ஒவ்வொரு பகுதியும் இணைக்கப்பட வாய்ப்பு ஏற்படும் என தெரிவித்தார். கடலிலும் வானத்திலும் பயணிக்கும் விமானங்களை இயக்குவதன் மூலம் நாட்டின் எந்த மூலைக்கும் மக்கள் பயணிக்க வாய்ப்புகள் ஏற்படும் என்றும் இந்த திட்டத்தின் இரண்டாவது நிலை அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். நாட்டின் கடலோர பகுதிகள், நதிகள், ஏரிகள் மற்றும் தீவுகளை போக்குவரத்துடன் இணைக்க இந்த கடல் விமான திட்டம் பெரும் உதவிகரமாக இருக்கும் என்றும் இதன் மூலம் பொருளாதார வளர்ச்சி மேம்பட வாய்ப்புகள் ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீர் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலை அமைதியாகவும் பாதுகாப்புடன் நடத்துவது குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தலைமையிலான குழு நேற்று ஆலோசனை நடத்தியது. ஜம்மு காஷ்மீர் மாநில சட்டப்பேரவைக்கு 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ளது. இதையடுத்து அங்கு வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளது. இந்நிலையில் தேர்தலை எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் பாதுகாப்புடன் நடத்துவது குறித்து பொது பார்வையாளர்கள் மற்றும் மாநில தேர்தல் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் ராஜீவ்குமார் தலைமையிலான தேர்தல் குழு முக்கிய ஆலோசனை நடத்தியது. ஹரியானா மாநில சட்டப்பேரவை தேர்தல் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. இந்த ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ராஜீவ்குமார், ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா மாநில தேர்தலை நேர்மையாகவும் நியாயமாகவும் நடத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். ஜிஸ்மி ஜெனரல் ஆப்சர்வர்ஸ் ஹே
पुलिस ऑब्जर्वर्स हैं और एक्सपेंडिचर ऑब्जर्वर्स हैं। कुछ लोग हैं जो जनरल ध्यान रखेंगे मशीन्स पर, नॉमिनेशंस पर, जो जनरल ऑब्जर्वर्स हैं। पुलिस ऑब्जर्वर पुलिस एक्टिविटीज पर, फोर्सेस के डिप्लॉयमेंट पर, और एक्सपेंडिचर ऑब्जर्वर्स ध्यान रखेंगे कैंडिडेट्स के एक्सपेंडिचर पर कि कितना कर रहे हैं, कितना नहीं कर रहे हैं और कैसे उसका हिसाब किताब कर रहे हैं। सबको कहा गया है दो तीन चीजें खासतौर से। மக்கள் பாதிப்புக்கு ஆளாகாமல் இருக்க போராட்டத்தை கைவிட வேண்டும் என உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியதை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மருத்துவர்கள் இன்று முதல் பணிக்கு திரும்புகின்றனர். கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் நியாயம் கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மருத்துவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் தில்லி உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகள் பாதிக்கும் நிலை உருவானது. இது தொடர்பான வழக்கு ஒன்றை விசாரித்த உச்சநீதிமன்றம் மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மருத்துவர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் என அறிவுறுத்தியது. பணிக்கு திரும்பாவிட்டால் மருத்துவர்கள் விடுப்பு எடுத்ததாகத்தான் கருதப்படுவார்கள் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. மருத்துவர்களின் தொடர் போராட்டத்தினால் மக்கள் பாதிக்கப்படுவதை கவனிக்காமல் இருக்க முடியாது என்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு தெரிவித்தது. மருத்துவர்களின் பணி நேரத்தை முறைப்படுத்துவது குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியது. உச்சநீதிமன்றத்தின் இந்த அறிவுறுத்தலின் பேரில் மருத்துவர்கள் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்ப முடிவு செய்துள்ளனர். இன்று முதல் வழக்கம் போல் பணியில் ஈடுபட இருப்பதாகவும் மருத்துவர்கள் அறிவித்தனர். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். வான்மதி அக்கா 4 வருஷம் வரைக்கும் இங்கேயே இருக்கலாமா? நீ அவங்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ண கூடாதான். இன்னும் 4 வருஷத்துக்கு இந்த வீட்டை இடிக்கிற உடைக்கிறேன்னு எந்த தொந்தரவும் அவங்களுக்கு கொடுக்க கூடாதான். அப்படியே மீறி கொடுத்தா உன் மேல டைரக்டா கோர்ட் நடவடிக்கை எடுத்து உன்னை ஜெயில போட்டுருவாங்களாம். என்ன ருக்மணி அக்கா, இப்ப எப்படி வீட்டை இடிக்கலாமா உடைக்கலாமா? பட்ஜெட் குடும்பம் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணிக்கு உங்கள் டிடி தமிழில். செய்திகள் தொடர்கின்றன. அக்டோபர் 31ஆம் தேதிக்குள் 10 பல்கலைக்கழகங்களில் பட்டமளிப்பு விழாவை நடத்த தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பரிந்துரைத்துள்ளார். தமிழ்நாட்டின் அனைத்து அரசு பல்கலைக்கழகங்களும் குறித்த நேரத்தில் பட்டமளிப்பு விழா நடத்துவது குறித்தும் ஆராய்ச்சி மற்றும் கல்வித்திறனை உறுதிப்படுத்துவது குறித்தும் அனைத்து துணைவேந்தர்களுக்கும் ஆளுநர் ஆர் என் ரவி அறிவுறுத்தியுள்ளார். கடந்த ஏப்ரல் மாதம் முதல் தேதியில் இருந்து ஜூலை மாதம் 31ஆம் தேதி வரை 20 மாநில பல்கலைக்கழகங்களில் 18 பல்கலைக்கழகங்களுக்கு பட்டமளிப்பு விழா நடத்தப்பட்டுள்ளதாக ஆளுநர் மாளிகை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துணைவேந்தர் பதவி காலியாக உள்ள சந்தர்ப்பங்களில் பட்டமளிப்பு விழாவை நடத்துவதற்கான செயல்முறையை தொடங்குமாறும் துணைவேந்தர் ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 மாதங்களுக்குள் அதாவது அக்டோபர் 31ஆம் தேதிக்குள் 10 பல்கலைக்கழகங்களில் பட்டமளிப்பு விழா நடத்த முன்மொழியப்பட்டுள்ளதாகவும் ஆளுநர் மாளிகை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் உள்ள பாரதியார் மண்டபத்தில் இளம் விஞ்ஞானிகள் பங்கேற்ற கண்காட்சி மற்றும் கருத்தரங்கில் ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்றார். இதனைத் தொடர்ந்து இளம் விஞ்ஞானிகள் மத்தியில் உரையாற்றிய ஆர் என் ரவி, இந்தியா முழுவதும் நவீன கண்டுபிடிப்புகளுக்கான திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் இதன் மூலம் இளம் விஞ்ஞானிகளின் திறமைகள் நாட்டிற்கு பயனளிக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். Rich history. As students, those who are from outside, I should call you young scientists. Young scientists who are from outside, you are here in a very ancient city. Before you leave, you should know something about this place. And I hope Dr. Srimati should be able to give you some exposure of the city. இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நாகர்கோயிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்களை அடிக்கடி கைது செய்யப்படும் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார்.
மேலும் மீனவர்களின் மேம்பாட்டிற்காக மீன்பிடி துறைமுகங்கள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருவதில் அரசு கவனம் செலுத்தி வருவதாக அமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டார். கொல்கத்தா மருத்துவமனையில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் வேதனை அளிப்பதாக குறிப்பிட்ட அமைச்சர், மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் பொறுப்பு மாநில அரசுகளுக்கு உண்டு என்று தெரிவித்தார். இந்தியா முழுவதற்கும் அனைத்து மாநிலங்களுக்கும் மருத்துவர்கள் பாதுகாப்பு உறுதி செய்ய வேண்டும். மருத்துவர்கள் யாராவது தாக்கினால் அவர்கள் உடனடியாக அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கிறார்கள். மத்திய அரசாங்கம் மருத்துவர்களுடைய மாநில அரசாங்கத்தின் கையில் இருக்கிறது. அந்தந்த மாநில அரசாங்கங்கள் முறையாக இந்த சட்டம் ஒழுங்கை பாதுகாத்து மருத்துவர்களுக்கு நமக்காக சேவை செய்கின்ற இந்த மருத்துவர்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்யப்பட வேண்டியது மாநில அரசாங்கம். அஇஅதிமுகவிற்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து பெற்றுத்தந்தது பாஜக தான் என்றும், நடிகர் விஜய் அரசியல் கட்சியை தொடங்கியிருப்பதை பாஜக வரவேற்பதாகவும் எல் முருகன் தெரிவித்தார். முன்னதாக கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் அமிர்தா விஸ்வ வித்யா பீடத்தின் 9வது வளாக திறப்பு விழா நடைபெற்றது. இந்த வளாகத்தை திறந்து வைத்து பேசிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன், புதிய கல்விக் கொள்கையில் கொண்டுவரப்பட்டுள்ள அம்சங்களின் சிறப்பு பற்றி எடுத்துரைத்தார். நாம் போட்டி போடுகின்ற மாணவர்களாக, திறம்பெற்றவர்களாக, ஸ்கில்டு மேன் பவர்களாக வர வேண்டும் என்பதற்காக தான் ரிசர்ச், இன்னோவேட்டிவ், டிசைன், ஸ்கில் இதையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு புதிய தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தோம். அது இந்த தேசிய கல்விக் கொள்கையினுடைய ஒரு மிக சிறப்புன்னா, சின்ன வயசுலேயே தாய்மொழியில் கல்வி கொடுக்கணும்னு. தாய்மொழியில் சின்ன வயசுலேயே அவர்களுக்கு அடிப்படையிலேயே தாய்மொழி வழி கல்வியை ஊக்குவிக்கிறது தான் இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை. அது மட்டுமல்ல, இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை ஹையர் ஸ்டடீஸில் நம்மளுடைய ஸ்கில் சார்ந்து, தொழில் சார்ந்து ஒரு படிப்பையும் ஊக்குவிக்கிறது தான் நம்மளுடைய இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் அனைத்து நூல்கள், அனைத்து நூலுரிமை தொகை எதுவுமின்றி நாட்டுடைமையாக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில், சமூக நீதிக்காக அரும்பாடுபட்ட தலைவரும் தமிழுக்கு செம்மொழி தகுதியினை பெற்றுத்தந்தவருமான கருணாநிதியின் அனைத்து நூல்களும் தமிழக அரசு சார்பில் நாட்டுடைமையாக்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆணை வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது 108 தமிழறிஞர்களின் நூல்களை நாட்டுடைமை செய்து நூலுரிமை தொகையாக 7,76,00,000 ரூபாய் தமிழக அரசு சார்பில் வழங்கி ஆணை பிறப்பித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ள தமிழக அரசு, முத்தமிழ் அறிஞரின் நூல்களை நாட்டுடைமையாக்குவதன் மூலம் தமிழ்நாட்டில் மட்டுமின்றி உலகம் முழுவதும் வாழும் தமிழர்கள் அவரது நூல்களை படிக்க அரிய வாய்ப்பு அமையும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் நிச்சயம் ஆட்சி அமைக்கும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திராவிட கட்சிகள் இல்லாத தேசிய ஜனநாயக கூட்டணி மிகவும் பலமான சக்தியாக உருவெடுத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். திமுக, அதிமுக ஆகிய இரண்டு திராவிட கட்சிகளும் பொதுமக்கள் நம்பிக்கையை இழந்துவிட்டன என்றும், பாஜக தமிழகத்தில் மக்களின் நம்பிக்கையை பெற்று வருவதாகவும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி 18% அதிகமான வாக்குகளை பெற்றுள்ளதாகவும், பாஜக தனித்து 11% அதிகமான வாக்குகளை பெற்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ள அவர், வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் நிச்சயம் ஆட்சி அமைக்கும் என்றும் கூறியுள்ளார். முன்னதாக அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில், பசுமை அம்மோனியா தயாரிக்க மத்திய அரசு வழங்கும் நிதி உதவி மற்றும் சலுகைகள் காரணமாகவே தமிழகத்தில் செம்கார்ட் நிறுவனம் முதலீட்டை செயல்படுத்தியிருப்பதாகவும், மத்திய அரசின் இந்த சலுகைகளை தமிழக அரசு மூடி மறைத்து தாமே முதலீட்டை ஈட்டிக் கொண்டிருப்பதாக தெரிவித்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள இந்திய வம்சாவளி துணை அதிபர் கமலா ஹாரிஸ் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார்.
அமெரிக்க அதிபர் தேர்தல் வருகிற நவம்பர் மாதம் 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதில் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பும், ஜனநாயக கட்சி சார்பில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தற்போதைய துணை அதிபர் கமலா ஹாரிஸும் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் தன்னை அதிபர் வேட்பாளராக ஜனநாயக கட்சி அறிவித்துள்ளதை தாம் கேட்டுக் கொள்வதாகவும், சுதந்திரமான முறையில் தேர்தல் நடைபெறுவதை தாம் எதிர்பார்ப்பதாகவும் கமலா ஹாரிஸ் தெரிவித்துள்ளார். சிகாகோவில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், இந்த அதிபர் தேர்தல் அமெரிக்காவுக்கு கடந்த கால கசப்பான சம்பவங்கள், பிளவுபடுத்தும் போர்களை கடந்து செல்ல ஒரு விலைமதிப்பற்ற விரைவான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். புனிதமான அமெரிக்காவின் அடிப்படை கொள்கைகளை தாம் உறுதியாக கடைபிடிப்பேன் என்றும், அமைதியான அதிகார பரிமாற்றம் ஏற்பட அமெரிக்க மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கமலா ஹாரிஸ் கேட்டுக் கொண்டார். ஒலிம்பிக்கில் வெள்ளிப்பதக்கம் பெற்ற நீரஜ் சோப்ரா சுவிட்சர்லாந்தின் லோசானே டைமண்ட் லீக் 2024 போட்டியில் ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் போட்டியில் 2ஆம் இடத்தை பிடித்தார். இந்தியாவின் நட்சத்திர வீரரான நீரஜ் சோப்ரா இந்த சீசனின் சிறந்த பதிவாக மொத்தம் 89.49 மீட்டர் தூரத்தை எட்டினார். கிரனடாவின் பீட்டர்ஸ் ஆண்டர்சன் தனது இறுதி முயற்சியில் 90.61 மீட்டர் தொலைவில் எரிந்து முதல் இடத்தை பிடித்தார். லோசானே டைமண்ட் லீக் சந்திப்பு சோப்ராவின் சீசனின் 5வது போட்டியாகும். பிரசல்ஸ் டைமண்ட் லீக் இறுதிப் போட்டி அவரது சீசனின் இறுதிப் போட்டியாக இருக்கும். 2024 பாரிஸ் விளையாட்டுகளில் வெண்கலப் பதக்கம் வென்ற ஆண்டர்சன் ஆரம்பத்திலிருந்தே போட்டியை ஆதிக்கம் செலுத்தி 90.61 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து சாதனை படைத்தார். ஜெர்மனியின் ஜூலியன் வெபர் தனது 2வது முயற்சியில் 87.08 மீட்டர் தூரம் எறிந்து 3வது இடத்தை பிடித்தார். தரவரிசையில் உலகின் முதல் வீரரான ஜாகூப் வாட்லெச் 82.03 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து 7வது இடத்தை பிடித்தார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. வணக்கம்.